வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் இன்றைக்கி எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போட போகிறோம். எலுமிச்சம்பழத்தை நல்லா வெயிலில் காய வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா வெட்டி அதில் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு வச்சிடணும். அது ஒரு 20 நாள் 30 நாள் ஊறுனா நல்லா இருக்கும். அது மாதிரி ஊற வச்சிட்ட பிறகு அதில் இப்போ ஊறுகாய் செய்ய போகிறோம். கடுகு வெந்தயம் எல்லாம் வறுத்து அதை நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதையெல்லாம் இடித்து எடுத்து வச்சுக்கணும் பவுடராக்கி. இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதில் இந்த ஊறுகாயை கொட்டிடணும். ஊறுகாயில் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிட்டு அதில் கொஞ்சம் சிறிதளவு உப்பும் போட்டு நம்ம இடித்து வச்ச அந்த கடுகு வெந்தய பவுடரை கொட்டி கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கிளறி இறக்குனா சுவையான ஊறுகாய் ரெடி.